நம்ம பார்க்க போறது மோர் ரசம். அதுக்கு ஒரு அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு போட போறோம். போடுங்க. கடுகு வெடிச்ச உடனே நாலு மிளகா வற்றல் போட போறோம். மிளகா வற்றல் வந்து ஆப்ஷன் தான், பெரியவா சாப்பிட்றதுலாம் போட்டுக்கோங்க, சின்ன குழந்தைகளுக்குலாம் வேண்டாம், கிள்ளி போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட போறோம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஓமம் போட போறோம். ஓமம் ஒரு அரை ஸ்பூன் கையில கசக்கிட்டு போட போறோம். ஓமம் வந்து மஸ்ட், ஏன்னா சளி பிடிச்சி மண்டை பாரமா இருந்தது அப்படின்னாக்க ஓமம் நல்லா கேட்கும். அப்புறம் கடலை மாவு ஒரு ஸ்பூன் போட்டு கரைச்சி வச்ச மோர் உப்பும் போட்டிருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு பொங்கல் பொங்கி வரும்போது நம்ம அடுப்பு அணைச்சிடணும். மண்டை பாரம்லாம் இருந்தா நல்லா இருக்கும் இந்த மோர் ரசம் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.